सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं हृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसर्गोमृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि ब्रह्मोवाच वाचा व्ने मुखम क्षेत्रम छंदसा सप्त धातवहा हव्यक्यामृता जिह्वा सर्वस से सर्वासूना तन्नासे परमायने अश्वि ओषधीना च्राणो मोद प्रमोदय प्रमोदयोः ஆறாவது அத்தியாயத்துல பிரம்மா நாரதருக்கு விராட் புருஷனுடைய ஒவ்வொரு அங்கமும் எந்தெந்த பார்க்கணும் அப்படிங்கறது உபாசனைக்கு உகந்ததான ஒரு விராட் புருஷனும் நமக்கு வந்து வர்ணிக்கிறார் சோ ஒவ்வொரு அங்கமும் எதது எது எந்தெந்த அங்கத்தில இருந்து என்னென்ன பூதங்கள் வந்தது என்னென்ன விஷயங்கள் இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வந்து அவர் ஒரு டேபுலேட் பண்ணி நமக்கு கொடுக்கிறார் வாஜாம் வன்னேகே முகம் வன்னி வன்னியினுடைய இதுல இருந்து வாக்குகளினுடைய முகம் வாக்குகளினுடைய பிறப்பிடமானது வன்ஹி அல்லது சந்தஸ்ங்கிறது உங்களுக்கு ஏழு தாக்குக்கள் ஹவ்யா கவ்யா அமிர்த அன்னானாம் நாம் அஹ் முகம் ஜிக்வா முகம்ங்கிறது ஜிக்வாதான் உங்களுக்கு வந்து அஹ் பிறப்பிடமா இருக்கு சர்வரசஸ்ய எல்லா ரசத்திற்கும் அது போல பிராணனுக்கு உங்களுக்கு நாசா அந்த மூக்குங்கிறத சொல்றோம் வெறும் கோலகம் அவுட் சைட் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிராணம்ங்கிற இந்திரியத்துக்கு உங்களுக்கு வந்து அஸ்வினோகோ ஓஷதீனாம் இதுக்கெல்லாம் பிறப்பிடமா அந்த மூக்கை சொல்றோம் பகவானுடைய மூக்கு விராட் புருஷனுடைய இது சோ இப்படி நம்ம போட்டுட்டே வரப்போறோம் ஒவ்வொரு அங்கத்தையும் ரூபானாம் தேஜசாம் சக்ஷு திவஹா ஆஹ் சூரியசிய ச அக்ஷினி கர்ணௌ திசாந்த தீர்த்தானாம் ோத்திரம் ஆகாஷ்தயோகோ புருஷ சுத்தத்துல இருக்கிறதா இங்க வந்து சுருக்கமா சொல்றேன்னு நமக்கு வந்து சொன்னார் முதல்ல அதாவது ஷஷ்டே அத்தியாயே ஆறாவது அத்தியாயத்துல முழுக்க புருஷ சுத்தத்தினுடைய ஒரு விவரணம் தான் முந்தின அத்தியாயத்துல உங்களுக்கு வந்து சபூமி விஸ்வதோபிரத்வாங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட மாத்திரம் சொல்லிட்டு இப்ப இங்க இருந்து அவர் வந்து அதையும் இங்க சொல்ல போறார் அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சுகு தேஜஸ் தேஜஸுக்கும் ரூபங்களுக்கும் ரூபத்தை பிரகாசிக்கக்கூடிய ரூபம்ங்கிறது என்னென்னலாம் ஆப்ஜெக்ட் இருக்கோ அதனுடைய ஒரு உருவம் அதனுடைய ஃபார்ம் அந்த ரூபங்களுக்கு பகவானுடைய சக்ஷுகு அதுதான் அடுத்தது வந்து அக்ஷினி இந்த சக்ஷுகுங்கிறது கோலக்கம் வெளியில இருக்கக்கூடிய அந்த ஜஸ்ட் இது ஓ சாரி சாரி சக்ஷுங்கிறது இந்திரியம் இங்க வந்து அவர் சொல்றாரு பாருங்கோ தேஜ ரூபானாம் தேஜசாம் ரூப பிரகாஷானாம் சக்ஷு இந்திரியம் அக்ஷினி நேத்திர கோலகே தான் உங்களுக்கு சூரியசிய சூரியசிய ஸ்தானம் உம் இப்படி அத வந்து அன்பயம் பண்ணிக்கணும் சோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் சோ ரூபானாம் தேஜசாம் ரூபானாம் ரூபங்களுக்கும் தேஜசாம் தேஜஸ்ஸுங்கிறச்சி அந்த ரூபத்தை பிரகாசிக்க வைக்கக்கூடிய பிரகாசம் சோ வெறுமன உருவம் இருந்ததுன்னா நமக்கு வந்து அது தெரிய அந்த உருவத்தை லைட் போட்டு காமிக்கிறதுக்கு ஒரு லைட் வேணுமோ இல்லையா ஒரு தீபமோ அல்லது அக்னியோ இல்ல சந்திரனோ இல்ல சூரியனோ ஏதோ ஒரு தேஜஸ் சம் ஃபார்ம் ஆஃப் லைட் நமக்கு வேணும் அந்த பிரகாசம் சோ ரூபங்கள் ரூபங்களை பிரகாசிக்க வைக்கின்ற தேஜஸ் அந்த தேஜஸ்ஸுகளுக்கும் சக்ஷு சக்ஷுரிந்திரியம் தான் உங்களுக்கு வந்து அதிஷ்டானமா இருக்கு அல்லது அதுதான் முகம் உற்பத்தி ஸ்தானமா இருக்கு விராட் புருஷனுடைய சக்ஷுரிந்திரியம் உங்களுக்கு உற்பத்தி ஸ்தானம் எதுக்கு உற்பத்தி ஸ்தானமா இருக்கு ரூபானாம் தேஜசாம் ரூபங்களுக்கும் அந்த ரூபங்களை பிரகாசிக்க வைக்கின்ற தேஜசுகளுக்கும் விராட் புருஷனுடைய சக்ஷுகு கண்ணானது அந்த சக்ஷுரிந்திரியம் நாட் ஜஸ்ட் தி அவுட் சைடு பட் அந்த சக்ஷுர் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஸ்தானமா இருக்கு அக்ஷிணி அக்ஷினி சூரியசிய இவர் என்ன சொல்றாரு அஹ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு இங்க திசாம் தீர்த்தானாம் அப்படின்னுட்டு சொல்லி எடுத்துக்கிறாரு இல்ல சூரியஸ்யச்ச அக்ஷினி தான் ஆமா சோ அக்ஷிணி ரெண்டு கண்கள் தான் அவருடைய அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த நேத்திர கோலகே அந்த ரெண்டு கண்கள் சூரியஸிய சூரியனுடைய ஒரு உற்பத்தி ஸ்தானமா இருக்கு சூரியன் சக்ஷோ சூரிய இருக்கு இல்லையா அதே அந்த புருஷ சுத்தத்துல இருக்கிறது தான் இங்க வருது வேற ஒண்ணும் இல்ல சோ ரெண்டு கண்கள் இது அஹ் விராட் புருஷனுடைய இரண்டு கண்களும் சூரியசிய அந்த சூரியசிய முகம் சோ சூரிய சூரியனுடைய ஒரு உற்பத்தி ஸ்தானமா எடுத்துக்கிறோம் சோ சர்வத்திர ஷஷ்டியந்தானாம் பிரதமாந்தம் கேத்திரம் திர்டவியம் கிளீனா போட்டு விடுறாரு ஆறாவது விபக்தியில இருக்கிறதுக்கு எல்லாமே முதல் விபக்தியில இருக்கக்கூடிய பதங்கள் உற்பத்தி ஸ்தானம் க்ஷேத்ரம் அதுதான் உற்பத்தி ஸ்தானமா சொல்றோம் சோ ஆறாவது பதங்கள்னுங்கிறச்சி இங்கே ரூபானாம் தேஜசாம் சூரியசிய இவைகள்னா சிக்ஸ்த் விபக்தியில இருக்கு இந்த அக்ஷினி சக்ஷுகு அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவா இருக்கு உம் அது என்ன பிரதமாந்தத்துல இருக்கு அதனால அதுதான் வந்து புருஷனுடைய உற்பத்தி ஸ்தானம் அந்த விராட் புருஷன் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தை நம்ம சொல்றோம் பிரதமாந்தத்துல திவஹா ஸ்வர்கம் சோ திவஹா ஸ்வர்கம் சூரியகா சூரியன் இவ்விரண்டுக்கும் பிறப்பு ஸ்தானமாக இருக்கக்கூடியது அக்ஷினி அடுத்தது கர்ணவ் பகவானுடைய கண்கள் ரெண்டு காதுகளும் எதுக்கு பிறப்பாக இருக்குன்னா திசாம் தீர்த்தானாம்ச்ச திக்குகள் தீர்த்தம் தீர்த்தம்ங்கிறது அஹ் க்ஷேத்திரங்கள் என்னென்ன அஹ் நல்ல ஒரு ஸ்தலங்கள்னு சொல் புண்ணியக்ஷேரங்கள் அந்த புண்ணியக்ஷேத்திரங்களுக்கும் திக்குகளுக்கும் பிறப்பிடமாக கர்ணவ அந்த ஸ்ரோத்ரம் இந்திரியத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய வெறும் கோலக்கம் அந்த ஷஷ்குலின்னு சொல்லுவோம் வெளியில இருக்கக்கூடிய அந்த ஜஸ்ட் தட் போர்ஷன் அது கர்ணம் அந்த இரண்டு க காதுகளும் திக்குகளுக்கும் தீர்த்தஸ்தானம் புண்ணியஸ்தானங்களுக்கும் பிறப்பிடமா இருக்கு ஸ்ரோத்ரம் அவருடைய ஸ்ரோத்திரேந்திரியம் சப்தயோகோ ஆகாஷம் அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய குணமான சப்தம் இவ்விரண்டிற்கும் பிறப்பிடமாக இருக்கு ஸ்ரோத்திரம்ங்கிற இந்திரியம் தாத்திரம் வஸ்துசாராணம் சௌபகஸ் பாஜனம் துவக் அசிய ஸ்பர்ஷ ஸ்பர்ஷவாயோஷ் சர்வமேதி தற்காத்திரம் அவருடைய சரீரம் முழுக்க வஸ்தூனாம் சாரம் வஸ்தூனாம் ஏ சாராம்ஷாக தேஷாம் பாஜனம் ஸ்தானம்ங்கிறார் சாரகானா ரெண்டு அர்த்தம் ஒண்ணு எசன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு பலம்னு எடுத்துக்கலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே அர்த்தத்துலதான் வரும் வஸ்துக்களினுடைய எது உண்மையான ஒரு ஒரு சாராம்சமோ அது இவருடைய சரீரம் சரீரத்தில இருந்துதான் வெளில வந்திருக்கு ஒரு வஸ்தூன்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய ஒரு எசன்ஸோ இல்ல அதுக்கு உண்டான ஒரு பலம் அத வந்து நமக்கு தெரிவிக்க நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த வஸ்துவனுடைய சாரகா ஆஹ் அதுக்கப்புறம் சௌபகாங்கிறது அஹ் அஹ் மேன்மை ஐஸ்வர்யம் இவைகளுக்கும் தத் காத்திரம் அவருடைய சரீரமானது பாஜனம் இருப்பிடமாக இருக்கு சோ சௌபகசிய இவருடைய காத்திரம் தற்காத்திரம் அந்த விராட் புருஷனுடைய காத்திரமானது பாஜனம் இருப்பிடமாக இருக்கு எதுக்கு இருப்பிடமாக இருக்குன்னா ரெண்டு விஷயம் ஒன்னு வஸ்துக்களினுடைய சாராம்சம் அடுத்தது சௌபகம்ங்கிறச்சேம் நன்மை அதாவது ஃபார்ச்சூன் அப்படிங்கிறோம் அல்லது அஹ் அழகுன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஏன்னா ஷரீரம்னு எடுத்துட்டதுனால வெரி பிசிக்கல் பியூட்டியையும் சௌபகங்கிற வேர்ட்னால நம்ம குறிக்கிறோம் சோ சௌபகசிய சௌந்தர்யச்ச பாஜனம் வுவக்கு அவருடைய துவக்கு இந்த புருஷனுடைய துவக் தோலானது ஸ்பர்ஷ வாயோஹோச்சேத்திரம் பாஜனம் அல்லது அந்த ஸ்பர்ஷம் டச்சுங்கிறதுக்கோ வாயு காற்று இவ்விரண்டிற்குமே இருக்குமே இவருடைய தொக்கு இவருடைய தோல் ஆனது பாஜனம் இருப்பிடமாக இருக்கு அல்லது பூதமா இருக்கு இவருடைய அந்த தோல்ல இருந்து தான் வெளியில வந்திருக்கு எல்லாமே உற்பத்தி ஸ்தானம் அல்லது சர்வ மேதஸ்ய செய்வகி சர்வசிய மேதஸ்யங்கிறது யஜ்யம்னு டிரான்ஸ்லேட் பண்றார் மேதா வேற இங்க வந்து சர்வ இந்த இடத்துல யஜ்யம்னு அவர் அஹ் ஸ்ரீதர சுவாமி சொல்றார் அதை எடுத்துட்டு இருக்கோம் சோ சர்வச மேதஸ் எல்லா யஜத்துக்கும் பெருப்பிடமாக இருக்கக்கூடியது அவருடைய தோல் சரியா சோ தாத்திரம் வஸ்துசாராணம் சௌபகஸ் பாஜனம் அய்ய ஸ்பர்ஷவாயோஸ்வேதஸ் ரோமானி உத்ஜ ஜாதினம் शिला लोह अभ्र வித்தியுதா ஓ அகேன் ஷஷ்டி விபக்தியில இருக்கிறதுனுடைய உற்பத்தி அந்தத்துல இருக்கக்கூடியது அது வந்து சொல்றோம் உத்ஜன்னு இந்த இடத்துல இருக்கிறது உத் ஜாத்தீனாம்னுட்டு சர்வ விரக்ஷானாம்னு போட்டு அந்த இடத்துல உத்வித் அப்படின்னாலே உத்வித்திய ஜாயத்தை சோ உத்ஜா பிளந்துண்டு பூமிய பிளந்துண்டு வெளியில வரக்கூடியது விரக்ஷ குல்மாதி சோ அந்த விரக்ஷ குல்மாதி ஜாதி குல்மாங்கிறது புஷ் மரங்கள் அதுக்கப்புறம் செடி கொடி இவைகளை இந்த ஜாத்திகளுக்கெல்லாம் எது உற்பத்தி ஸ்தானமா இருக்குன்னா விராட் புருஷனுடைய ரோமங்கள் கேஷம் ஹேர் யைர்வா யஜ்யஸ்து சம்பிருதா ஏன்னா எயி விரக்ஷி எந்த மரங்களினால் யக்ஞா சம்பிருதா சமயக்கு சாதிதா தேசமேவவா சோ எந்த ஒரு மரங்களினால் நமக்கு வந்து யக்ஞமானது யாகங்களானது நன்கு அஹ் சாதிக்கப்படுகிறது நன்கு செய்யப்படுகிறது சம்ப்ருதா தாங்கப்படுகிறது ஆனா யஜ்யத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் அத்தனுமே உங்களுக்கு வந்து மரம் செடி கொடி இவைகள்ல தான் வருது யஜ்யம்னாலே உங்களுக்கு வந்து அக்னி மூற்றம் அக்னிக்கு வேணுங்கிறது உங்களுக்கு சமித்து சமித்து உங்களுக்கு மரஞ்செடி கொடியிலே தான் வருது அதனால எந்த ஒரு விரக்ஷங்களை வைத்து கொண்டு யக்ஞகா யாகங்களானது சம்பிரகா நன்கு போஷிக்கப்படுகின்றனவோ அந்த உத்விஜாத்தினாம் த தேஷாம் உத்விஜாத்தி உத்பிஜ நாம் அந்த மரங்களினுடைய ஜாதிகளுக்கு ரோமானி இந்த விரோட்புருஷனுடைய ரோமங்கள் தான் உற்பத்தி ஸ்தானமா இருக்கு அடுத்தது ஷிலா லோக அப்ர வித்யுதாம் ஷிலா கற்கள் லோக உலோகங்கள் மெட்டல்ஸ் அதுக்கப்புறம் அப்ர மேகங்கள் வித்யுத் மின்னல் இவைகளுக்கு அஸ்ய இந்த விராட் புருஷனுடைய கேஷ ஸ்மஸ்ரு நகானி இங்க நாலு இருக்கிற மாதிரி இருக்கு அங்க மூணு இருக்கிற மாதிரி இருக்கு நாலையும் மூணையும் இப்போ ஒட்டி ஆகணும் ஆஹ் அதனால ஸ்மஸ்ருனி வித்யுதாம் இவர் இங்க போட்டு கொடுத்து ஸ்மஷ்ரு அவருடைய கேஷங்கிறது முடி ஸ்மஷ்ரூங்கிறது மீசை அந்த ஹேருக்கு வந்து ஸ்மஸ்ரூம்போ நகானி நகங்கள் இவைகள் தான் இந்த ஷிலா லோக அப்ர வித்யுத்து இவைகளுக்கு உற்பத்தி ஸ்தானமா இருக்க போறது அதுக்கு பாத கர நகானி சிலா லோகானாம் இத்தி சாதிருஷ்யாது ஊகியம்னு விடுறார் கேசங்கள் மேகங்கள் சோ மேகங்கள் உற்பத்தியான அப்ரங்கிறது இங்க மேகம் இதுல வந்து முன்னும் பின்னுமா இருக்கிறதுனால நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் அதனால இத வந்து ஒன் டூ த்ரீன்னு போட்டு ஈஸியர் உங்களுக்கு இப்ப இங்க அவருடைய இருந்து அப்ர உங்களுக்கு வந்து மேகங்கள் உற்பத்தி ஆகு ஆச்சு ஸ்மஸ்ரூங்கரிச்சு அவருடைய அந்த மீசை மீசையிலிருந்து வித்யுத் மின்னல்கள் ஏற்பட்டன அதுக்கப்புறம் நகானி நகங்களிலிருந்து உங்களுக்கு லோக கற்கள் அல்லது கற்கள் கற்கள் உங்களுக்கு வந்து கல்லுக்குள்ளதானே உங்களுக்கு குவாரி தானே உங்களுக்கு அதெல்லாம் உடச்சு தானே உங்களுக்கு எல்லாமே வரப்போறது உலோகங்கள் எல்லாமே அதனால சிலா லோகாங்கிறத ஒரே வேர்டா கூட எடுத்துக்கலாம் ஆஹ் கற்கள் அதுக்குள் இருக்கக்கூடிய உலோகங்கள் இது அத்தனையுமே அவருடைய நகங்கள்ல இருந்து வந்திருக்கு ரைட்டா சோ கேஷ ஆஹ் ரோமானி உத்ஜ ஜாதி நாம் கேஷ சம்பிரேஷ்ரு நகானி அசிய ஷிலா லோக அப்ர வித்யுதாம் அஹ் சாத்ருஷ்யாத்து ஊகியம்னா இதெல்லாம் வந்து நம்ம சாத்ருஷ்யத்தை வச்சுட்டு சொல்லணும் பல இடங்கள்ல வந்து கேசம்ங்கறத வந்து அப்படியே அந்த மேகங்கள்லும் போ சம்பு ஆஹ் ஹனுமான் வந்து மகேந்திர மலையில இருந்து அப்படியே ஒரு ஒரு அமக்கின்னு குதிப்பார் அவர் ஒரு பிரெஷர் கொடுத்து மேல குதிப்பார் சுந்தரகாண்டத்துல வர்ணிப்பார் அதுல அதுல வந்து அந்த மகேந்திர மலைய வந்து அதுல இருக்கு அது ஒரு நிமிஷம் பிரெஷர் கொடுத்து மேல போகறச்சு அங்க சைடுல இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் அப்படியே செதருமா அது பார்த்தா அவருடைய அந்த மகேந்திர மலையினுடைய தலை முடி அப்படியே பறக்குற மாதிரி இருக்குமா அதனால சாதிருஷ்யாது ஊகியம் அந்த இடத்துல வந்து எதை நம்ம வந்து ஒப்பிட முடியுமோ இமேஜின் பண்ணிக்கணும் அந்த இடத்துலங்கிற ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு விஷயமாக இந்த உலகத்துல கேசஸ் மஸ்ரு நகானி அஸ்ய ஷிலாலோக அப்ர வித்யுதாம் பாகவோ லோகபாலானாம் பிராயஷா க்ஷேம கர்மணாம் விக்கிரமஹா பூர் பூவஸ்வச்ச சரணஸ்ய சரணசியச்ச இவருடைய கைகள் கஷேம கர்மனாம் பிராயச கஷேம விராட் புருஷனுடைய கைகளானது இந்த நன்மையை செய்யக்கூடிய அஹ் லோகபாலர்கள் லோகபாலர்கள் தான் வந்து உங்களுக்கு ஆஹ் அஹ் க்ஷேமத்தை செய்யக்கூடியவர்கள் பாலனம்ங்கிற ஒரு காரியத்தை பண்றா ரக்ஷணம்ங்கிறத பண்றதுனால பாலனம் என்ற ஒரு கர்மாவை செய்யக்கூடிய லோகபாலர்கள் உங்களுக்கு ஈசான ருத்ர இந்திரன் இந்த இவர்களை சொல்றார் அவர்கள் எல்லோருமே பாகவகா அவரது கையில் இருந்து வந்தவைகள் அல்லது பாகு ராஜன்யஸ்மிதாங்கிறது அந்த அஹ் கையிலிருந்து வெள்ள வந்தா அஹ் கத்திரிய ஜாத்தியானது அவருடைய பிராமணோசிய முகம் ஆசித்து பாகு ராஜன்யகா அதனால கையிலிருந்து கத்திரியன் வந்தாங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் சோ லோகபாலங்கிறச்சே இங்க அரசர்கள்ங்கிறத எடுத்துக்கலாம் விக்கிரமஹா பூர் பூ ஸ்வ கஷேமசியசிய இந்த பூஹு புவஹ இந்த பூராதி லோகங்கள் மூன்றுமே உங்களுக்கு வந்து அவருடைய விக்கிரம விக்கிரமான பாதநியாசம் அஹ் வாமனாவதாரத்துல அவர் கால் எடுத்து வச்சதை இங்க வந்து சொல்றார் விக்கிரமஹா அவருடைய பாதன்யாசகா பூராதி லோகானாம் ஆஸ்பதம் ஆசிரயா இந்த ஆஸ்பதம்ங்கிறத எங்க இருந்து எடுக்கிறாருன்னா அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு ஆஸ்பதம்ங்கிறது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆஹ் இந்த இடத்துல இருக்க ஆஸ்பதம் ஹரேஹே சரண ஆஸ்பதம்னு இங்க இருக்கு அடுத்த ஸ்லோகத்துல மோ ஏழாவது ஸ்லோ ஸ்லோகத்துல சோ அதுல இருந்து இங்க ஆஸ்பதம்ங்கிறத ஸ்ரீதர் சுவாமி எடுத்துக்கிறார் சோ விக்கிரமஹா பாதன்யாசகா அவருடைய பாதநியாசம் கால் வைப்பது கால் அடி வைப்பதுங்கிறது தான் பூஹு புவக ஸ்வக மேலும் கஷேமஹரண இந்த அவருடைய திருவடி அந்த திருவடிய வந்து வைக்கிறது அப்படிங்கிறது பூகு பூமி புவகா அடுத்த உலகம் ஸ்வஹ ஸ்வர்கம் இம்மூன்றுக்குமே ஆஸ்பதமாக இருக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கு அதுக்கப்புறம் கஷேமசிய க்ஷேமகாங்கிறது லப்த ரக்ஷணம் யோக கஷேமம்ங்கிறதுல வந்து உம் அஹ் அப்பிராப்தசிய பிராப்தி பிராப்தசிய ரஷ்ஷனம் யோக கஷேமம்ங்கிறதுக்கு சொல்லுவார் கிடை அஹ் நமக்கு வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்காம எத்தனையோ பேருக்கு வந்து இன்மையினால தவிக்கிறார் எதுவுமே இல்லை இல்லைன்னு தவிக்கும் பொழுது அது அடையவு அடைவதுங்கிறது ஒரு யோகம் இந்த ஒரு ஒரு நன்மைன்னு சொல்றோமோ இல்லையோ ஒரு ஃபார்ச்சூன் சொல்றது வந்து அந்த யோகம் கிடைக்காமல் இருக்கக்கூடியது அடைந்தது அடைய வைப்பதுங்கிறது யோகம் க்ஷேமாங்கிறது கிடைச்சது போகாதபடிக்கு அதை பாதுகாக்கிறதுங்கிறது தான் க்ஷேமம் அதுதான் லப்த ரக்ஷணம்ங்கிற ஸ்ரீதர சுவாமி அந்த இடத்துல கஷேமஹா லப்த ரக்ஷணம் கிடைப்பதை காப்பாற்றி கொள்வதுங்கிறது தான் உங்களுக்கு அஹ் க்ஷேமம் சோ அதனால கஷேமஸிய க்ஷேமத்திற்கும் ஷரணசிய ஷரணம்ங்கிறது பயாத்து ரக்ஷணம் ஷரணம் பயத்திலிருந்து உங்களுக்கு காப்பாற்றுதல் சரண்டர்னு நம்ம வந்து ஏதோ டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா பயம் இருக்கு அந்த பயத்திலேந்து காப்பாற்றுவதுங்கிறது தான் சரணம் எத்தனை விதமான சரணம் பண்ணாலும் இருக்கலாம் இப்போ கிட்ட நம்ம சரணம் அந்த இடத்துல என்ன பயம் அப்படின்னா சம்சாரம்ங்கிறது தான் நமக்கு பயம் அந்த பயத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறார் அதனால அவர்கிட்ட சரணம் அடையரும் சோ பயாத்து ரக்ஷணம் ஏவ சரணம் நல்ல டெபினிஷன் கஷேமஹா லப்த சரணம் பயாத்து ரக்ஷணம் சோ கஷேமசிய க்ஷேமத்திற்கும் ஷரணிய பயத்திலிருந்து ரட்சிப்பதற்கும் அந்த பூர் சுவர் இவைகளுக்கு அந்த கஷேமசிய சரணஸ்ய அண்மையை எப்படி பண்ணோம்னா பூமி புவகா அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஸ்வக ஸ்வர்கம் இம்முலகத்தினுடைய கஷேமசிய ரட்சிணைக்கும் அதுக்கப்புறம் பயாத்து ரக்ஷணம் லப்தசிய ரக்ஷணம் இருக்கக்கூடிய செல்வத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் பயம் ஏதாவது வந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொர்க்கத்துல இருந்தேன்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நாசம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக பகவான் பாத்துக்கிறார் அது க்ஷேமம் லப்தசிய ரக்ஷணம் அடுத்தது அசுரர்கள் எல்லாம் வந்து பிடுங்கின்ற பொறே அசுரர் டேர்ந்து ஒரு பயம்ங்கிறது அவனுக்கு இருக்குமோ இல்லையோ இருக்கும் விட்டுருங்க நமக்கெல்லாம் வந்து ஒரு இந்த எறும்ப பார்த்தா கூட நமக்கு பயம் பயம் ஒரு கூட ரட்சணைன்னு வச்சுக்கலாம் ஆனா ஸ்வர்க்கத்துல என்ன பயம் இருக்க போறதுன்னா இதுதான் பயம் ஸ்வர்கத்திலையும் உங்களுக்கு இருப்பதை ரட்சிப்பதுங்கிறது இருக்கு பயாத்து ரட்சணம்ங்கிறது அசுரர்கள்டேர்ந்து ஒரு பயம்ங்கிறது ஏற்படும் அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் உற்பத்தி ஸ்தானம் அந்த அந்த விஷயங்களுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் என்னன்னா இவருடைய திருவடி அதாவது ஹீ கேன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறதுனால அவருடைய ப்ரொடெக்ஷன்ங்கிற ஒரு அம்பிரல்லா கடியில இந்த உலகமும் இருக்குங்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் சாதாரண இதுவா இல்ல விக்கிரமகாங்கிறச்சே அவருடைய கால் அடி அவரே கால் எடுத்து தூக்கி வச்சார்ன்னா எல்லாம் அமைஞ்சிவிடுமே அழிஞ்சிடுமேங்கிற மாதிரி இல்ல இந்த இடத்துல அவர் கால் வைக்கிறாருன்னா அவருடைய ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு இது எல்லாமே இருக்கு இந்த உலகமும்ங்கிறதுக்காக சொல்ற விக்ரமஹா பூர்புவஸ்வச்ச கஷேமஸ்ய சரணஸ்ய சோ பாகவோ லோகபாலானாம் பிராயசா கஷேம கர்மணாம் ஆஹ் விக்ரமோ பூர்புவஸ்வச்ச கஷேமஸ்ய சரணஸ்ய சர்வகாம வரஸ்யாபி ஹரேஹே சரண ஆஸ்பதம் அபாம் வீரியசிய சர்க்கசிய பர்ஜன்யசிய பிரஜாபதேஹே ஆஸ்பதம் அபாம் வீரிய சர்க்கசிய பர்ஜன்யசிய பிரஜாபதேகே இந்த பர்ஜன்யசிய ஆஹ் இது வந்து அடு இது தனித்தனியா எடுக்கிற சில சில இடங்கள்ல என்ன ஆறுதுன்னா உங்களுக்கு நம்பரிங் டிஃபரெண்ட் ஆகும் அந்த நம்பரிங்க ஏத்தா மாதிரி உங்களுக்கு அர்த்தமும் மாறும் சோ சர்வ காம வரஸ்யாப்பிங்கரிச்சு எல்லா காமங்களை அஹ் அஹ் அடைவதற்கும் ஹரேகே சரணஹா ஆஸ்பதம் ஹரியனுடைய சரணம் கால் திருவடியானது ஆஸ்பதமா இருக்கு அதுக்கப்புறம் ஆபாம் வீரியசிய சர்க்கசிய பர்ஜன்யசிய பிரஜாபதேகேங்கரிச்சு அது எல்லாமே வந்து அடுத்த ஸ்லோகத்தோட போகிறது பும்சகா சிஷ்ணகா உபஸ்தக தூ பிரஜாத்திய அஹ் இது கொஞ்சம் சில இடங்கள்ல இத வந்து என்ன பண்றான் இந்த லைனை வந்து இதோட கனெக்ட் பண்றா அது சரியா வராது அதனால இட் இஸ் பெட்டர் இஃப் வி டேக் ஆல் ஆஃப் திஸ் ஹியர் இந்த இடத்துல அவருடைய திருவடியிலாம் உங்களுக்கு ஆஸ்பதம் இப்படி எடுத்துக்கோங்க ஹரேஹே சரணா ஹரியனுடைய சரணமானது எப்படி இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் ஆஸ்பதமாக இருக்கு அபாம் வீர ஜலங்களினுடைய ஒரு வீரத்திற்கு அப்பாம் ஜலங்களுக்கு ஆஸ்பதமா இருக்கு ஜலம் அவர் கால திருவடியில இருந்தா வந்திருக்கு கங்கா வந்து விஷ்ணுபாத சுதா தேவி தான் வந்து நமக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அதனால கங்கைய வந்து ஜலங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அவருடைய திருவடின்னு சொல்றோம் அதனால ஹரேஹே சரண ஏவ ஆஸ்பதம் எதுக்குன்னா அபாம் ஜலங்களுக்கு வீரியசிய ஒரு இதுக்கு அஹ் பலத்துக்கு அதுக்கப்புறம் வீரியசியங்கிறது இங்க சுக்ரஸ்யங்கிற விச் அந்த ஆஹ் சீமனுக்கு சொல்றது இது அதனால வீரியசிய சர்க்கசிய சிருஷ்டி பர்ஜன்யசிய மழை அதுக்கப்புறம் பிரஜாபதியகே பிரஜாபதிக்கும் இது வந்து இருப்ப ஆஸ்பதம் அதுதான் வந்து பிறப்பிடமாக இருக்கு சர்வகாம வரஸ்யங்கிறச்சு இந்த சர்வகாம வரஸ்யங்கிறத ஹரேகேக்கு அப்ஜெக்டிவாவும் எடுத்துக்கலாம் அல்லது சர்வகாம வரஸ்யங்கிறத தனியா எடுத்துண்டு எல்லா காமங்களையும் வரசிய விரு விரும்புறவ ஒருத்தனுக்கு எல் எல்லா காமத்தையும் விரும்புதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுவும் இந்த பகவானுடைய திருவடியில இருந்துதான் வந்திருக்கு அந்த திருவடிதான் அதிர்ஷ்டான பூதமாக இருக்கு இவைகளுக்கு அல்லது சர்வேஷாம் காமானாம் வரஸ்ய இந்த எல்லா காமங்களுக்கும் என்னென்னெல்லாம் காமங்கள் இருக்கோ அதுல வந்து ஒசக்தியான காமம் எது அப்படின்னு எடுத்தோம்னா அது பகவானுடைய பகவான் தான் அவனதானே நம்ம விரும்புறோம் அல்டிமேட்டா வந்து நீங்க வந்து இது வேணும் அது வேணும்னுட்டு ஒவ்வொன்னா நம்ம வந்து விருப்பம் பண்ணா கூட ஹரிங்கிறவர் தான் ஹி பிகம்ஸ் தி அல்டிமேட் கோல் ஃபார் எவ்ரி திங் சோ சகலவிதமான காமங்களுக்குள் வரஹா அயம் ஹரிஹி அப்படின்னு ஹரிக்கு அது அப்ஜெக்டிவாகவும் எடுத்துக்கலாம் சோ எல்லா காமங்களுக்குள் வசத்தியானவராக இருக்கும் ஹரி பகவான் விஷ்ணு அந்த விஷ்ணுவனுடைய சரணகா திருவடிதான் அபாம் ஜலங்களுக்கும் வீரியஸ்ய வீரியத்திற்கும் சர்க்க சிருஷ்டி அதுக்கப்புறம் பர்ஜன்ய மழை பிரஜாபதி இவைகளுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது சரியா அடுத்தது பும்சகா சிஷ்ணஹா ஆஹ் உபஸ்தஸ்து பிராஜாத்ய ஆனந்த நிறுவேகே சிஷ்ணா அதிஷ்டானம் இந்த இடத்துல வந்து இன்னொரு விதமா எப்படி எடுத்துக்கலாம்னா இன் இந்த லைனை வந்து நமக்கு பும்சகா சிஷ்ணஹா அதிஷ்டானமுங்கிறதையும் எடுத்துக்கலாம் சர்வகாம வரஸ்யாபி ஹரேஹே சரணம் ஆஸ்பதம்னு சொல்லிட்டு எல்லா காமங்களும் இருப்பிடமாக இருக்கக்கூடியது பகவானுடைய சரணம் அப்படின்னு முடிச்சோன்ட்டு ஜலங்கள் வீரியம் சர்க்ககா அஹ் அதுக்கப்புறம் பர்ஜன்யம் பிரஜாபதி இவைகளுக்கு எது உங்களுக்கு ஆஸ்பதமா அதிஷ்டானமா இருக்குன்னா பும்சகா சிஷ்ணகா பும்சகா ஒரு அந்த விராட் புருஷனுடைய சிஷ்ணகா ஆண்கூறி இதுதான் உங்களுக்கு வந்து வீரியத்திற்கு இருப்பிடமாக இருக்கு அது ஆஸ்பதமாக இருக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கு அப்படின்னு சொல்லி முந்தின நம்ம இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்பாம் ஜலங்களுக்கும் வீரியசிய சுக்லம் அதுக்கப்புறம் சர்க்கசிய சிருஷ்டி பர்ஜன்யம் மழை மேகம் பிரஜாபதி இவைகளுக்கு விராட் புருஷனுடைய அந்த சிஷ்ணகா ஆண் தான் உங்களுக்கு வந்து அதிஷ்டான பூதமா ஆயிடுறது அடுத்தது உபஸ்தகா உபஸ்தகாங்கிறது எந்த இடத்துல இருந்து எல்லா மனுஷர்களுடைய ஒரு பிறப்புங்கிறது ஏற்படுறதோ அந்த ஒரு அஹ் அங்கத்தை சொல்றார் அதுதான் பிரஜா பிரஜாத்திய ஆனந்த நிறுவ ஸ்தானம் ஆஸ்பதம் அந்த ஆஸ்பதத்தை இங்க திருப்பியும் எடுத்துக்கிறோம் பிரஜாத்திய ஆனந்தாங்கிறது சந்தானார்த்தகா சம்போகா என்ன ஒரு அஹ் ஆண் பெண் சேர்க்கை இருக்கோ அந்த ஆனந்தம்ங்கிறது இருக்கு அதுக்கு உற்பத்தி ஸ்தானம் அந்த நிர்வத்தேகே நிர்வத்திகரிச்சு தாபஹானிகி சந்த் தாபங்கள் போய் விலகும் அந்த ஆனந்தத்திற்கு ஒரு பிறப்பு ஸ்தானமாக இருக்கக்கூடியது உபஸ்தகா உபஸ்தகாங்கிறது இந்த பெண்ணினுடைய அந்த ஆர்கனை சொல்றோம் பாயு யமசிய மித்ரஸ்ய பரிமோட்சசிய நாரத மித்ரஸ்ய அஸ்ய பாயுகூ சாரி ஆஹ் யமசிய பாயு யமசிய உற்பத்தி ஸ்தானம் இந்த யமனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இந்த புருஷனுடைய பாயு அதாவது எக்ஸ்கிரீடரி ஆர்கன் அதுக்கப்புறம் பரிமோக்ஷியாங்கிறச்சே மல விசர்ஜனம் அதற்கும் உற்பத்தி ஸ்தானமாக அது வந்து மித்ரஸ்ய இது இந்த மூணுத்துக்குமே உற்பத்தி ஸ்தானமாக அந்த மல மல விசர்ஜன ஆர்கனை சொல்றோம் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரெப்ரசென்டேட்டிவா நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது அப்படியே வந்து எப்படி என்ன ஏது ஏன் இப்படி வந்து இந்த ஆர்கமையும் இந்த ஒரு உற்பத்தி ஸ்தானத்தையும் வந்து சொல்லிருக்காரு இத போய் சொல்லியிருக்காரே அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க முடியாது இதெல்லாம் ஒரு ஒரு பொதுவா உபாசனைக்கு நமக்கு வந்து உகந்ததாக நம்ம சொல்லிட்டு வர்றாரு சில விஷயங்கள் எல்லாம் சில அங்கங்கள் எல்லாம் நம்ம வந்து மனசுல வந்து ரொம்ப ஒரு ஒரு மட்டமா நினைக்கிறோம் அவசியம் இல்லை அந்த ஒவ்வொரு அங்கத்தையுமே நம்ம வந்து அந்த விராட் புருஷன் இருக்கக்கூடிய அங்கங்களாக பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதா அந்த விராட் புருஷனுடைய அங்கமா பாக்குறோம் அப்பதான் உபாசனத்துக்கு உகந்ததாக இருக்கும் அந்த துவேஷம் ராகத்வேஷத்தை போக்குறதுக்காக இந்த இந்த ஒரு ஒரு பிக்சரை நமக்கு கொடுக்கிறார் ஏதோ ஒரு அங்கம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு அங்கம் வந்து பிடிக்கலைங்கிற மாதிரி ஒரு ராகத்வேஷம் வரும் மொழியும் அது இருக்கக்கூடாது எல்லாமே பகவானா பாக்கணுங்கிறதுக்காக தான் இது கொண்டு வர ஹிம்சாய்கே மிருத்தியோஹோ நிறைய குதம் ஸ்மிருதா பராபூத்தேகே அதர்மஸ்ய தமசமசாப்பி பச்சிமஹா நிமிஷம் எனக்கு ஏதோ அப்போ குதகா ஒவ்வொரு ஸ்தானத்தையும் இப்போ அடுத்தது அடுத்த ஸ்தானங்களை சொல்ற நிர் ருத்தேகே அலக்ஷ்மி நிர் அலக்ஷ்மி சதன் டைரக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு அஹ் லோகபாலனா நிர் சொல்லுவோம் அதாவது சவுத்துல இருக்கக்கூடியது மேற்கு வந்து நன்மை எதெல்லாம் நம்ம வந்து மேன்மையை தேடி போகிறோமோ அது வந்து மேற்கு புறமாக பண்ண வேண்டியது சவுத்துங்கிறது யமனுடைய டிரெக்ஷனுங்கிறதுனால அதுக்கு வந்து அதிபதியா இருக்கக்கூடியது நிர் ஒரு லோக பாலனை சொல்றோம் அதனால நிர் அலக்ஷ்மின்னு ஆஹ் ஒரு இதுவாகவும் சொல்றோம் சோ அலக்ஷ்மிங்கிறதையும் கெடுதல்ங்கிறதும் அந்த பகவான் வந்திருக்குங்கிறதுக்காக இங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்தானத்தை அலக்ஷ்மிக்கும் ஹிம்சாயாக ஹிம்சைக்கும் ஹிம்சாங்கிறது துன்புறுத்தல் துன்புறுத்தலுக்கும் அலக்ஷ்மிக்கும் ஆஹ் அவர் அதுக்கப்புறம் நிறையசிய நரக்கத்திற்கும் குதகா குதம்ங்கிற ஒரு ஸ்தானம் அதுதான் உங்களுக்கு வந்து பிறப்பிடமாக இருக்கு ஒரு நிமிஷம் ஹிம்சாயா நிறுத்தேகே மிருத்தியோகோ நிறைய ஸ்மிருதா குதம்ங்கிறது உங்களுக்கு வந்து அஹ் அதுவும் அந்த ஆர்கன் ஆஹ் தான் சொல்லிட்டு வர்றார் உங்களுக்கு அதனால ஹிம்சாய துன்புறுத்தல் நிருத்தேகே அலக்ஷ்மி மிருத்யு அஹ் மரணம் நிறையா நரக்கம் இது எல்லாத்துக்கும் ஸ்தானமாக உங்களுக்கு அதை சொல்றார் குதம்ங்கறத மேல பராபூத்தேகே அதர்மஸ்ய தமசகாச்சா தமசகாச்சா அப்ப பஸ்ச்சிமகா பஸ்ச்சிமகாங்கிறது பிருஷ்டபாகம் அந்த பிருஷ்டபாகத்தை உங்களுக்கு வந்து அஹ் சாரி பிருஷ்டபாகம்ங்கறத வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமா சொல்ற ஆஹ் அலக்ஷ்மி அதாவது பிரளயம்னு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல அஹ் துர்பாகியம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து உங்களுக்கு நிர் அலக்ஷ்மிங்கிறதுக்கு அதனால தான் சொன்னேன் உம் இங்க வந்து அலட்சுமியாக போடுற துர்பாகியம்னு எடுத்துக்கலாம் சௌபாகியம் எப்படி நம்ம லக்ஷ்மி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டும் உங்களுக்கு நிர் சில சமயம் வந்து ஸ்ரீதேவி மூதேவி அப்படின்னு ஒரு தமிழ்ல சொல்லுவோம் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் அதுதான் வந்து சமஸ்கிருதத்துல அலக்ஷ்மின்னு சொல்லுவோம் லக்ஷ்மி அலக்ஷ்மி அஹ் சௌபாக்யம் துர்பாகியம் உம் அது துர்பாகியத்துக்கு இன்னொரு வேர்டு வந்து இங்க நிர் யூஸ் பண்ற பராபூதேகே தோல்வி அல்லது பராபூதி அஹ் ஆமா இல்லைன்னா இன்சல்ட்னு எடுத்துக்கலாம் அதர்மம் தமசு இருட்டு அஜ்ஞானம் தமசகா அஜ்ஞானம் இவைகளுக்கு பிறப்பிடமாக பஷிமஹா பிருஷ்டபாகத்தை சொல்றார் ஆஹ் பேக் போர்ஷன் அந்த பேக்க வந்து உங்களுக்கு இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி சாணமா இருக்கு அதனால ஹின்சாயா நிர்தேகே மிருத்தியோகோ நிறையசிய அஹ் குதம் ஸ்மிருதா பராபூத்தே அதர்மஸ் பராபூத்தே அதர்மஸ்ய தமசாப்பி பசிமா நாட்யோ நத நதீனாம் தூத்தாணம் அஸ்திசம்ஹதி அவ்வக்த பூதானாம் பூதாநாம் நிதனசிய நாட்யா அவருடைய நாடிகள் இது முன்னாடியே ஒரு தடவை பார்த்துருக்கோம் ஸ்ரீசுகர் வந்து பரீட்சித்துக்கு சொல்லும் பொழுது விராட் புருஷனுடைய ஒரு அஹ் அமைப்பை சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெப்படேஷன் தான் அதே மாதிரிதான் இருக்கு அது ஏன் ரெபேஷனா இருக்குன்னா சொன்னேன் நான் அப்பவே அது வந்து ஸ்ரீசுகர் பரீட்சத்துக்கு சொன்னது இங்க கிட்ட வந்து நாரதர் கேள்வி கேட்கும் பொழுது பிரம்மா நாரதருக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அதனால அதை வந்து டிஃப்ரெண்டா எடுத்துக்கணும் நிறைய வித்தியாசங்களும் படும் அங்க அப்படி சொன்னாரே இங்க அப்படி சொன்னாருன்னா அதுதான் இட் இஸ் நாட் டு பி டேக்கன் எக்ஸாக்ட்லி இந்த ஸ்தானம் இதுக்குதான் உற்பத்தி அப்படிங்கிற சிலதெல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டா சிலது வந்து முன்னும் பின்னுமா இருக்கும் ஆனா இந்த நாடேகாலாம் நத நதியினாம்னுட்டும் அங்கேயும் அதே மாதிரிதான் அவர் நாடிகள் அந்த விராட் புருஷனுடைய நாடிகளானது நத நதியினாம் நதங்கிறது நார்த் சவுத் ஓடுற நதிகள் நதிங்கிறது ஈஸ்ட் வெஸ்ட் ஓடுறதுக்கு நதின்னு பேரு எந்த வந்து நார்த்தும் சவுத்துமா ஓடுறதோ அது இது வந்து நதி ஸ்ரீலிங்கத்துல இருக்கும் உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் ஓடுறதுக்கு நத நதங்களுக்கும் நதிகளுக்கும் பிறப்பிடமாக நாட்யாக அந்த விராட் புருஷனுடைய நாடிகளை சொல்கிறோம் மேலும் கோத்ராணம் அஸ்தி சம்மதிஹி அவருடைய அஸ்தி ஸ்கெலிட்டன் சம்மதிகின்னு அதனுடைய சேர்க்கை சங்காத்தகா சோ அஸ்தி சங்காதக அவருடைய அது வந்து உங்களுக்கு கோத்ராணாம் உற்பத்தி இங்க கோத்ரம்ங்கிறது கிரி மலை குலபர்வதங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமா சொல்றோம் குல ஏழு மெயின் ரேஞ்சஸ் பிரின்சிபல் ரேஞ்சஸ் சொல்றோம் மகேந்திரோ மலைய சஹ்யா சுக்திமான் ருக்ஷவான் அப்படி குல பர்வத்தா இது மத்திய புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் மஹேந்திர மகேந்திர பர்வதம்னு சொல்றோம் அல்லது மகேந்திரங்கிற ஒரு ரேஞ்சு சஹ்யாத்ரி ரேஞ்சுன்னு சொல்றோம் இதெல்லாம் இந்த ரேஞ்சஸ் ஆஃப் மவுண்டன் ஏழு குலப்பர்வத்தங்கள்னு சொல்றது அது அதுதான் கோத்திரம்னு சொல்றோம் இந்த இடத்துல அதனால தான் கிரீணாம் அப்படின்னு இங்க கோத்ரானாம்க்கு அர்த்தம் போடுறேன் கிரி நாம் மலைகள் மலைகளினுடைய ஒரு அதிஷ்டானபூத்தமாக எது இருக்குன்னா விராட் புருஷனுடைய அஸ்தி சம்ஹதி அவருடைய அந்த ஸ்கெலிட்டல் ஃபார்ம் அதுக்கப்புறம் ஆஹ் அவ்வியக்த இவைகளுக்கும் பிறப்பிடமாக இருக்குங்கிறா இல்ல உதரம் ஹா ஓகே ஓகே இந்த இத வந்து உடனே இப்ப அடுத்ததுக்கு எடுத்துக்கணும் இது ஒரு ஒரு டெக்ஸ்ட்ல வந்து இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பத்துன்னு போட்டிருப்பா அதனால நீங்க பாத்துக்கோங்க நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும் ஆனா நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்ரீதரிய சுவாமி புக்கில் இப்படிதான் இருக்கும் டிஃப்ரெண்ட் நான் இப்போ நம்பரிங் பண்ணிருக்கிற மாதிரிதான் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சரி சிந்து நாம் பூதானாம் நிதனசியச்ச உதரம் விதித்தம் பும்சோ மனச பதம் தர்மசிய மம துப்பியம் சமாரானாம் பவசியச்ச இப்ப இது வந்து பும்சகா அந்த விராட் புருஷனுடைய உதரம் வயிறானது எததுக்கெல்லாம் இருப்பிடம்னா அவ்வக்தி இங்கதான் உங்களுக்கு நிதனம்னு டிசல்யூஷன் வருது இங்கதான் பிரளயம் வருது அந்த நிர்த்திங்கிறது சௌபா துர்பாகியம் இங்க நிதனம்ங்கிறது தான் உங்களுக்கு பிரளயம் அததான் லயசியன்னு இங்க வந்து அர்த்தம் போடுறது லயத்துக்கு எங்க போய் எல்லாமே லயம் அடையிறதுன்னா பகவானுடைய வயத்துலதான் எல்லாமே லயம் அடையிறது அதனாலதான் அந்த மார்க்கண்டேயர் வந்து பிரளைய காலத்துல பார்க்கும் பொழுது அந்த ஆலலை மேல அந்த கிருஷ்ணரை பாக்குறார் கண் அந்த கண்ணனை பார்க்கும் பொழுது எல்லாமே அவருடைய வயத்துல போய் அந்த அண்ட பிரம்மாண்டங்களும் அங்க போய் விடுறது அவர் வந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் கல்பங்கள் தபஸ் பண்றார் அவர் முடிஞ்சு காலம் வரும் பொழுது அவர் திடீர்னு முழிச்சு பாக்குறார் எங்க பார்த்தாலும் சமுத்திரமா இருக்கு அவர் இருந்த அந்த ஒரு இடத்துல மாத்திரம் மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல மாத்திரம் வந்து ஜலம் வரல சமுத்திரத்துல வந்து ஒரு ஆலையில கிருஷ்ணன் இருக்கான் அதுல அவனுடைய வயத்துல இந்த அத்தனை உலகமும் பூத்தராசிகளும் அவர் பாக்கிறார் அது ஞாபகம் அவ்வக்தங்கிறது பிரதானம் பிரதானம்ங்கிறது பிரகிருதி நம்ம எந்த ஒரு இருந்து எல்லா பூதங்களினுடைய ஒரு சிருஷ்டியும் ஏற்படுறதோ அந்த பிரகிருத்திய சொல்றார் அவ்வக்தம் அதுக்கு இருப்பிடம் எது அதுக்கு அதிர்ஷ்டான பூதம் எதுன்னா பகவானுடைய அந்த உதரம் வயிறு ரச எல்லா ரசங்கள் இல்லது அன்னாதி சாரகாங்கிறார் அன்னம் முதலிய சாரங்கள் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு நம்ம பலத்துக்கு மேலும் சிந்து நாம் சிந்துங்கிறச்சே ஆறு விதமான சமுத்திரங்கள் ஆறு விதமான சமுத்திரம் நமக்கு தெரியும் லவண இக்ஷு உம் லவண இக்ஷு சுரா சர்பிகி அஹ் ததி துக்த ஜலம் ஏழு சமுத்திரம் ஆறு ரசங்கள் ஏழு சமுத்திரங்கள் ஏழு சமுத்திரத்துக்கும் வந்து உங்களுக்கு அஹ் இருப்பிடமாக அவருடைய வயிறை சொல்றோம் பூதானாம் சகலவிதமான பூதராசிகளும் அந்த உதரம் நிதனசிய பிரளயத்துக்கும் இருப்பிடமாக அதை சொல்றோம் சோ உதரம் விதிதம் விதித்தம்னா இதுதான் அறியப்படுகிறது அந்த விராட் புருஷனுடைய உதரம் வயிறு ரச சிந்து சமுத்திரங்கள் பூதங்கள் பிரளயம் இவைகளுக்கு அதிஷ்டான பூதம் ஆஸ்பதம் இருப்பிடமாக விதிதம் அறியப்படுகிறது அடுத்தது ஹிருதயம் மனசகா பதம் இங்க வந்து மம துப்பியம் தர்மசிய குமாராணாம் பவசிய ஹிருதயம் மனசகா பதம் மனசகா பதம் ஹிருதயம் சோ இவர்களுடைய கீழே சொல்லியிருக்க கூடிய அத்தனை பேருனுடைய மனசிற்கு பதம் இருப்பிடமாக பகவானுடைய ஹிருதயத்தை சொல்றோம் உதரம் பதம் அதோட கனெக்ட் பண்ணிக்கிறார் மனசகா பதம் நம்ம எடுத்துக்கலாம் இங்க வந்து மனசகாங்கிறது நம்மளுடைய லிங்க சரீரங்களுக்கு இருப்பிடம் இப்போ அவருடைய உதரம்ங்கிறது நம்மளுடைய ஸ்தூல சரீரங்களுக்கு அவருடைய மனசுங்கிறது நம்மளுடைய லிங்க சரீரம் அல்லது சூக்ம சரீரத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கு யார் யாருக்கெல்லாம் மம பிரம்மா தன்னுடையத சொல்றார் தன்னுடைய லிங்க சரீரத்துக்கு சூக்ஷ்ம பூதமாக அந்த லிங்க சரீரத்துக்கு அதிர்ஷ்டான பூதமாக இருக்கக்கூடியது எதுன்னா விராட் புருஷனுடைய ஹிருதயம் துப்யம் அப்படின்னா நாரகருடைய லிங்க சரீரத்துக்கும் அதுக்கப்புறம் துபியம்ங்க வச்சு இங்க தவானு போடுறாரு பாருங்க துப்யம் சதுர்த்தி விபக்தியில இருக்கு ஆனா அதுக்கு அர்த்தம் பண்றது நம்ம வந்து ஷஷ்டி விபக்தியில அர்த்தம் பண்ணனும் இதுதான் புராணம் குமாரானாம் சனகாதீனாம் சனக சனந்தன சனத்குமார அந்த நாலு பேர் இருக்காளே அவர்களுடைய மனசக லிங்க சரீரத்துக்கும் ஒரு இருப்பிடமாக இருப்பது பகவானுடைய ஹிருதயம் பவசிய ஸ்ரீருத்ரன் ருத்ரனுக்கும் தர்மசியங்க தர்மத்துக்கும் இருப்பிடமாக இருக்கு அதுதான் உம் சோ உதரம் விதித்தம் புங்கசகா ஹிருதயம் மனசபதம் அஹ் தர்மசிய மம துப்பியம் சமாராணாம் பவசியச்ச விஜானசியச்ச சத்வசிய பரஸ்ய ஆத்மா பராயணம் அகம் பவான் பவச்சைவ தே இமே முனையோ அக்ரஜாக ஸோ விஜானசிய சத்வசிய சத்வகுணத்திற்கும் விஜயானம் ஞானம் அதற்கும் இருப்பிடமாக இருப்பது ஆத்மா பரஸ்ய ஆத்மா அந்த பகவானுடைய ஆத்மா அல்லது இங்கே ஆத்மாங்கிறத சித்தம்னு டிரான்ஸ்லேட் பண்றார் அதுதான் பராயணம் பரம் அயனம் இட் இஸ் தி அல்டிமேட் கோல் அதாவது ஸ்தானம் அதிஷ்டானம் பகவானுடைய ஆத்மா அல்லது அவருடையதான் இப்ப முன்னாடி ஹிருதயம் பார்த்தோமே ஹிருதயத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஹயம்ங்கிறது ஒரு ஆர்கன் அதுல வந்து சித்தம்ங்கிறது அந்த ஃபேக்கல்ட்டிய சொல்றோம் தட் இஸ் திங்கிங் ஃபேக்கல்ட்டிய சொல்றதுதான் உங்களுக்கு வந்து சித்தம் வெறும் அந்த தாட்ஸ் சித்த விரத்திகளை சொல்றோம் ஆத்மாங்கிற வேர்டனால சோ பரஸ்ய பகவானுடைய ஆத்மாங்கிறது சித்தம் அதுதான் பாராயணம் எதற்கு பாராயணம் அதுதான் மிக சிறந்த ஒரு ஸ்தானமாக ஆகிறது எதற்குன்னா விஜயானசிய விஜானத்திற்கு அதாவது ஞானத்திற்கு சத்வசிய சத்வகுணத்திற்கும் பரஸ்ய உம் ப பரமேஸ்வரனுடைய அதாவது பரம்பொருளினுடைய ஆத்மாங்கிறது தான் ஸ்தானம் சோ இப்ப வந்து ஷஷ்டி விபக்தியில இருக்கிறது இது ரெண்டுத்தான் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் விஜானத்திற்கும் குணத்திற்கும் பாராயணம் மிகச்சிறந்த ஸ்தானமானது எது பரஸ்ய ஆத்மா அந்த பரம்புருளனுடைய ஆத்மஸ்வரூபம் அல்லது சித்தம் அதுதான் உங்களுக்கு இருப்பிடமாக இருக்கு அடுத்தது எல்லாம் வந்து ஒரு ஒரு லிஸ்ட் போடுறார் இந்தந்த இவர்கள் எல்லோருமே உங்களுக்கு எங்க இருக்கா அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி நம்ம ஆனா வியாக்கியானத்தை பார்க்கணும் ஏன்னா இதுல கொஞ்சம் அந்த புருஷ சுத்தத்தினுடைய ஒரு டெபனிஷன் இப்ப இங்க கொடுக்க போறாரு எந்த புருஷ சுத்தத்துல இருக்கக்கூடிய எந்த வரி இதோட கனெக்ட் ஆகிறதுங்கிறதுக்கு ஏவம் தாவது பரமேஸ்வராது ஜாத்தம் விஸ்வம் ததஹா நிண்ணம் இவ்வாறு பரமேஸ்வரனிடமிருந்து அந்த பரம்பொருளிடமிருந்து உற்பத்தியான இந்த முழு உலகமும் அவரை காட்டிலும் வேறுபட்டது அல்ல அப்படித்தானே இப்போ நம்ம அப்படித்தானே அதை பார்க்கணும்னு நான் ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம எப்படி இந்த உலகத்துல அவர்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த உலகம் அப்போ எந்தெந்த இடத்துல இருந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா ஏவம் பரமேஸ்வராது ஜாதம் விஸ்வம் ததகா அபின்னம் அவரை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லை அப்படிங்கிறத முடிச்சுக்கிறோம் எப்படி யதா குண்டலம் காதுல போட்டுக்கிற குண்டலம்ங்கிறது அந்த இயர்ரிங் நம்ம போட்டுக்கிறோமே அது வந்து தங்கத்தை காட்டிலும் வேறுபட்டது அல்ல தங்கத்தை தான் நம்ம மாறி ஒரு தோடா போட்டுக்கிறோமே அப்போ அந்த தோட்டுக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ அப்படின்னா இல்லைங்கிறதுக்காக தான் பரமேஸ்வரன் பேருந்து வரக்கூடிய இந்த உலகம் பரமேஸ்வரனை காட்டிலும் வேறு கிடையாது இந்த உலகம் சது சர்வநியந்தா சர்வ பிரகாசகா நித்தியமுக்தகா இது அர்த்தாது உக்தம் சோ இந்த இடத்துல எல்லாத்தையும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்றார் நியந்தா எல்லாத்தையும் பிரேரகனாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் பிரகாசமும் படுத்தி கொண்டு அந்த சைதன்ய ஸ்வரூபம் இல்லைன்னா இவைகள் எல்லாம் வந்து பிரகாசப்படுத்தவே முடியாது நம்மளால நமக்கு இருக்க அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸும் புரிய போறது இல்ல அத வந்து இருக்குங்கிறத தெரிவிக்க கூடியது அந்த சைத்தன்ய சுரூபம் தான் அந்த பகவானுடைய ஒரு அதிஷ்டான பூதம் அங்க அதிஷ்டானமாக இருக்கிறது காரணத்தினாலதான் நமக்கு எல்லாமே பிரகாசப்படுத்தப்படுகிறது இல்லையே எனில் அது வந்து இல்ல இல்லையா அடுத்தது நித்திய முக்தா அவர் இதனால கட்டுப்பட்டவர் அல்ல அவர் எப்பொழுதுமே இத காட்டிலும்

அந்த பிராமணோசிய முகம் ஆசீத்து அஹ் அந்த இதெல்லாம் வந்து அது என்ன ஊரு வைஷ்யன் வந்து ஊருல இருந்து வந்திருக்கான் அதுக்கப்புறம் பத்யாம் சூத்ரோ அஜாயத்தர் இல்லையா ஆஹ் எஸ் சோ அதெல்லாமும் அவர் வந்து முந்தின அத்தியாயத்திலேயே அதை முடிச்சுட்டர் இத்தியாதே ரிக் திரய அர்த்த பூர்வ அத்தியாய தரிசித்த புருஷையேவ இதம் சர்வம் இத்திய அர்த்தம் தரிசயத்தி இப்போ இந்த இடத்துல இந்த அகம் பவானிலே இருந்து ஆரம்பிச்சு புருஷ வேதகம் சர்வம்ங்கிற அந்த ஒரு லைனை வந்து இப்ப வர்ணிக்கிற அபேதத்தை காமிக்கணும் இதுல இருந்து உற்பத்தி ஆச்சு இதுதான் அது அப்படிங்கிறதுக்காக அகம் பவான் பவச் செய்வ தேயுமே முனையோ அக்ரஜாக பின்னாடியில இருந்து வர்றார் அவர் முன்னாடி மம துவம் துப்யம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரோ இல்லையோ சோ அகம் பிரம்மா பவானு நாரதகா பவஹா ஸ்ரீருத்ரன் தே இமே முனையா அக்ரஜாகா உன்னுடைய உனக்கு ஜேஷ்டராக இருக்கக்கூடிய அந்த நாலு முனிவர்கள் சனகாதிகள் அவர்கள்லாம் வந்து நாரதருக்கு முன்னாடி பிரம்மாவனுடைய மானசபுத்திரான் அதனால தே இமே முனையா அந்த சனகாதி முனிவர்கள் உன்னுடைய அக்ரஜாகா உனக்கு முன்னாடி பிறந்தவர்கள் சனகாதையா அல்லது மரீச்சாதி முனிவர்கள் அவர்களும் சுராசுரா நராகா சுர அசுர நராகா தேவர்கள் அசுரர்கள் மனுஷியர்கள் நாகாகா பாம்புகள் ஹகாகா பறவைகள் மிருக ஆஹ் சரிய சிறப்பாக நாகங்கிறது நாக உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் அதுக்கப்புறம் சரிய சிறப்பாக பூமியில இருக்கக்கூடிய பாம்புகள் பூமியில பல அந்த அஹ் சரி சிறப்பே வெறும் ரெப்டிலியன் அஹ் எல்லாத்தையுமே வந்து சரி சிறப்பானு சொல்றோம் நாகங்கிறது வெறும் அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியது பாதாள லோக பிரசாத்தலம்ங்கிற ஒரு லோகத்துல இருக்கக்கூடிய நாகங்கிறது தனி அது அது வந்து அந்த அஹ் கத்ரூவனுடைய அஹ் குழந்தைகளா சொல்றோம் இல்லையா அந்த பாம்புகளை மொத்தம் சொல்றது இங்க சரிய சிறப்பான்னு தனியா குறிப்பிடுறது எல்லா ரெப்டைல்ஸையும் சொல்றது கந்தர்வ கந்தர்வர்கள் கந்த அப்சரசகா கந்தவர்கள் அப்சரஸ்திரீக்கள்க்ாக ரக்ஷங்கிறது ராட்சுடைய உற்பத்தி ரக்ஷோ ரஷோ பூதாக தேர்ந்து வந்தவர்கள் ராட்சசர்கள் சோ ரக்ஷோ பூத மத்த பூதராசிகள் பூதகண அதாவது இல்ல இது வந்து பூதகணங்கிறது அஹ் சிவனுடைய பூத கணங்கள் உரகாக பாம்புகள் இது இன்னொரு டைப் ஆஃப் பாம்புன்னு எடுத்துக்கணும் சரியா எல்லாத்தையும் ஒரே இதுல அமரகோஷத்துல போட்டா மாதிரி அவர் வேர்ட்ஸ் போடுறார் அதனால சுராசுர நரா நகாகா ஹகாகா மிருக சரி சிறப்பாக கந்தர்வ அப்சரசா யக்ஷாக ரக்ஷோ பூதகணோ உரகாக பசவா பசுக்கள் பிதரஹா சித்தாகா பிதரகா பித்ருக்கள் ஆன்சஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் சித்தாக சித்தர்கள்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் இவர்களும் வந்து உங்களுக்கு தேவயோனிகள் வித்யாதா வித்யாதராக வித்யாதர வித்யாதர சித்த சாரண அதுக்கப்புறம் சாரணாகங்கிறது வந்து ஸ்துதி பாட்டக்காட் இவர்கள்லாம் வந்து தேவ உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்கள் ஆஹ் பாடுறவர்கள் பாட்டுல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் அதுக்கப்புறம் துருமாகா கந்தர்வங்கிறது எல்லா ஆர்ட்ஸும் உண்டு ஸ்திரீகள்ங்கிறது நாட்டிய பெண்கள் இங்க பாட்டு ஸ்தோத்திரம் செய்யறவர்கள் தான் அதுக்கப்புறம் துருமாகா மரங்கள் அந்நேச்ச விவிதா ஜீவாக மற்ற பல ஜீவராசிகள் ஜல ஸ்தல நப ஓகசகா ஓகா வீடு ஜல ஜலத்தை ஜலத்தை வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் பிராணிகள் ஸ்தல பூமியை வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் பிராணிகள் நப ஆகாசத்தை வீடாக வைத்திருக்கும் பிராணிகள் விவிதாக மற்ற எல்லா விதமான ஜீவராசிகள் எவைகள்லாம் ஜலத்திலையும் பூமியிலையும் ஆகாசத்திலும் இருக்கின்றனவோ சகலமும் இப்ப என்ன சொல்ல வர புருஷையே வேதகம் சர்வம் இது எல்லாமே அந்த புருஷன்தான் விராட் புருஷன்தான்னு சொல்லி அஹ் மேல போறார் स्वपशवः so, पितरः स्मृताः पितरःसिद्धाः विद्याघ्राः चरणाः चारणाः द्रुमाः अन्ये च विविधा जीवाः जलस्थलन् भोकसः व्यागीषा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे <coughs>